இந்திய கிளிச்சினேர்களுக்கு வணக்கம். என் பேர் அசோக் செல்வன். சூதுக்காவும் பீட்ஸா டூ வில்லால் பார்த்துருப்பீங்க. இப்போ தெகிடி மூணாவது படம். இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா ஜானரில் விழுது. இதில் நான் வெற்றின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒரு 25-year-old கிரிமினாலஜி முடிச்சுட்டு வெளியே வர ஒரு ஃப்ரெஷர். அவரை சுற்றி என்ன நடக்குது, என்ன மிஸ்ட்ரி சூடுது, அது எப்படி அவர் சால்வ் பண்ணுறாரு, இதுதான் கதையோட க்ரக்ஸ். ஷேடோயிங் அண்ட் சர்வேலன்ஸ் எக்காரத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. பீட்சா அதான் வில்லா படம் முடிஞ்சிருந்தது. அப்போது ஷூட்டிங் முடிஞ்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டுக்கப்போ சேவிக்குமார் சார் ஆஃபீஸ் வந்தார். ஆஃபீஸ் வந்து ரமேஷ் கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்க சொன்னார். ஸோ ரமேஷ் சார் ஒரு 2 hours ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரிப்ட். ஸோ ரொம்ப சந்தோஷமாக போய் சிவகுமார் சார் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். கிரிமினாலஜி முடிச்சிருக்க ஒரு கேரக்டர் தான், பட் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸும் சரி மேனரிசமும் சரி ரொம்ப நார்மலான ஒரு பையன், பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பார்க்குறவங்க ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணுவாங்க. வெற்றிங்கன்னு ஒரு கேரக்டரோட ரிலேட் ஆகி அவன் எப்படியாவது அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நார்மலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி வைக்கணும்னு முடிவு பண்ணோம். ஸோ மேனரிசம் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு எந்த ஸ்டடியும் பண்ணல. எவ்வளோ நார்மலாக இருக்கும் போதும் என்னோடய இதுலேருந்து கொஞ்சம் டைரக்டர்லேருந்து கொஞ்சம் அந்த மாதிரி நார்மலாக வச்சிட்டோம். ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணும்போது தான் அவர் படித்த கிரிமினாலஜி, அவர் மீட் பண்ண பீப்புள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கான ரிசர்ச் கொஞ்சம் போச்சு, சில பேர்த்த மீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் போச்சு. எக்காரத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே கூடாது. இல்லை, ஜானரிக்கலி நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தெரியலாம், பட் டோட்லி டிஃப்ரெண்ட் தான். வில்லா வந்து ஒரு ஹாரர் ப்ளஸ் ஒரு சஸ்பென்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி, மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு ஒரு விஷயத்துக்கான தேடல். அந்த மிஸ்ட்ரி எப்படி அன்ஃபோல்ட் ஆகுது, அது எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான், ஒரு சர்ச் இருக்கும். டிடெக்டிவ் ஒரு ஜானர் வந்து இப்போ வரதில்லை தமிழ் சினிமாவில் பெருசாக. ஸோ அதுவும் ஒரு காரணம் நான் எடுத்தது. கொஞ்சம் புதுசாக எதாவது பண்ணணும்னு ஒரு இதில் தான் இது தெகிடி பண்ணேன். ஸோ தெகிடியும் வில்லாவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். வெற்றி கேரக்டரில் நார்மலாக ரிலேட்டபுளாக இருக்கணுங்கிற நிறைய விஷயங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா முந்தின படம் வில்லா வந்து ஜெபின் கேரக்டர் வந்து ரொம்ப எக்ஸென்ட்ரிக்கான ஒரு கேரக்டர், யாருனாலும் ரிலேட்டே ஆக முடியாது, கொஞ்சம் தள்ளியே இருப்பார். ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் படம் பண்ணுறதுனால அந்த அதுக்கான எந்த தடயங்களும் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி லைக்கபிளான ஒரு கேரக்டராக இருக்கணும்னு பண்ணது. இனிஷியலாக சேலஞ்சிங்காக இருந்தது, அப்புறம் அந்த ஃப்ளோவில் செட் ஆகிடு. பி ரமேஷ் வந்து ரொம்ப தெளிவான, ரொம்ப கிளாரிட்டி இருக்கிற ஒரு டைரக்டர், ஒரு ஒரு சூப்பர் டீம் லீடர். ஒரு டீம் வழி நடத்துறது, எப்படி கிளியராக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு ரொம்ப தெளிவான ஒரு பர்சன். அவர் ரொம்ப கிளியராக அந்த வெற்றிங்கிற கேரக்டர் மேலேயும் ரொம்ப கிளியராக இருந்தார். ஸோ என்னோட ப்ரிப்ரேஷனெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா அவர் என்ன வேணுமோ அது கிளியராக சொல்லிட்டாரு. நான் அந்த அவர் என்ன வேணும்னு கேட்டதை நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாவே அவருக்கு போதுமான அளவு வந்தது. ஸோ இட்ஸ் சூப்பர் டைரக்டர், இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட் பண்ணுவார். இந்த கேஸ் உனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வெற்றி எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரிப்ட்ஸு வந்தது நான் சூஸ் பண்ணேன். இது ஒரே மாதிரி இருக்கும், ஒரே ஜானரில் விழுது, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரிப்டை கேட்டு, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது நான் இது பண்ணாமல் விட்டுருந்தா நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு பிடிச்சது இது அமைஞ்சது. ஸோ அந்த மாதிரி தான். எந்த மாதிரி வளர்ச்சி இருக்குன்னா, பீட்சா டூவெலாம் வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இல்லாத கேரக்டர் இது முன்னாடி பண்ண படம். ஸோ இந்த படம் வெற்றி வந்து ரொம்ப லைக்கபிலிட்டி ஒரு கேரக்டருக்கு வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக வெற்றிங்கிறவரை பிடிக்கும். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ஹீரோவை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் கூட நடிச்சிருக்க ஜனனி ஐயர், பாலா சார் படம் அவனிவன் முடிச்சுட்டு வர படம். ஸோ அவங்க ஆக்டிங் பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலாம், நான் பிரில்லியன்ட் ஆக்ட்ரஸ். அதையும் தாண்டி ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு கோ ஆர்டிஸ்ட். இதுதான் இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த சப்போர்ட் இல்லைனா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வெரி சப்போர்ட்டிவ் ஆக்ட்ரஸ். இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசுறது தான், பழகிறது தான். யா எழுதியதோ எனக்கெனவோ கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. இதுவரை நாங்கள் ஒரு யங் டீம், ஒரு சின்சியரான எஃபர்ட் பண்ணியிருக்கோம். இந்த இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப எங்கேஜிங்காக, ஒரு 2 hours படம், ஒரு டியூரேஷன் 2 hours தான்.
ஸோ வந்து உட்காந்திங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாட்ச் பார்க்க மாட்டிங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக போகும், ஒரு எங்கேஜிங்கான டேல், என்ன மிஸ்ட்ரி இருக்குது, அது எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுங்கிறது, அந்த மிஸ்ட்ரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொசைட்டியில் நடக்குதாங்கிற ஒரு விஷயம், ஒரு தாட் வரும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதையும் தாண்டி இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தியேட்டர் வர காரணமாக இல்லாமல் இருந்தாலும், சிவி குமார் சாருக்குன்னு ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குது. அதாவது இது வரைக்கும் போன 4 படங்களுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மக்களை போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ அவர் பிராண்ட்லேருந்து இன்னொரு ப்ராடக்ட் வருது. ஸோ நீங்கள் தைரியமாக தியேட்டரில் போய் உட்காந்து, இட்ஸ் வில் பி ஒர்த் யுவர் மணி, எனர்ஜி, டைம் எல்லாமே வில் பி ஒர்த் இட். ஸோ நீங்கள் தைரியமாக தியேட்டரில் போய் உட்காந்து இந்த படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ, இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தெகிடி திரைப்பட இயக்குனர் ரமேஷ் பேசுகிறேன். இனிஷியலாக 4 இயக்குனர் பிளாட்ஃபார்ம் தான் என்னை வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைஞ்சது. ஸோ 4 இயக்குனர்லாம் ஒரு 7 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். சீசன் 2 நாங்கள் பண்ணும்போது அந்த 7 ஷார்ட் ஃபிலிம்ஸோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சினிமாவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு ரெகக்னேஷன் இருந்தது. ஆஃப்டர் தட் நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்து தெகிடி வந்து இப்போ ஹேப்பனாச்சு. ஸ்கிரிப்ட் முடித்த உடனே சிவி குமார் சாரை மீட் பண்ணி ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம். ஸோ கொடுத்தவுடனே அவர் ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அண்ட் தென் ஒரு 2 மந்த்ஸ் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போச்சு. அண்ட் தென் ஒரு 46 டேஸ் நாங்கள் வந்து ஷூட் போனோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தெகிடி, தெகிடின்னு சொன்னால் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கேம்பிளிங், பகடை, டைஸ், அந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்குது. தெகிடி அந்த வார்த்தைக்குள்ளே நிறைய வேறு அர்த்தங்களும் இருக்குது. ஃப்ராடு, டிசப்ஷன், அந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஸோ இந்த அர்த்தங்களெல்லாம் வந்து இந்த படத்தோட க்ரக்ஸ், அதாவது ஸ்டோரியோட அந்த எலமெண்ட்டோடு சேர்ந்து இருக்கிறதுனால தெகிடின்னு சொல்லிட்டு பேர் வச்சோம். இது நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த பேர் எந்த அளவுக்கு ஆப்டாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தம் ரூல் எக்காரத்தை கொண்டு நீங்கள் சப்ஜெக்டை நெருங்கவே, இது எந்த உண்மை சம்பவத்தையும் அடிப்படையாக நாங்கள் வச்சு பண்ணதில்லை. பட் சொசைட்டியில் நடக்கிற பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இப்படிலாம் நடக்குது, ஸோ இந்த மாதிரி ஹேப்பன் ஆனால் ஒரு தப்பான ஒரு முன்னோதரமாக இருக்கும், இப்படின்லாம் நடக்கக்கூடாது, அது மாதிரி பல விஷயங்களை நாங்கள் கன்சிடர் பண்ணி இப்போது தெகிடி பண்ணியிருக்கோம். அது ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட்டோடு உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் படத்தை பார்க்கும்போது அதை உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். அண்டு நீங்கள் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி சஸ்பென்ஸ் எலமெண்ட்டை வந்து நீங்கள் ரிவீல் பண்ணாமல் இருக்கணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். அந்த ஸ்டோரி வந்து வெற்றின்ற ஒரு மெயின் லீடை சுற்றி நடக்கிற கதை. ஸோ அந்த வெற்றின்ற மெயின் லீடு வந்து கிரிமினாலஜி படிக்கிறாரு, படித்து முடிச்சுட்டு வெளியே வராரு. ஸோ அண்ட் அவர் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு ஜாப், அவருக்கு கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ், அதை அவர் எப்படி கொண்டு போகிறாரு, அதில் அவர் சந்திக்கிற பிரச்சனைகள், அதை எப்படி அவர் சால்வ் பண்ணுறாரு, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இந்த இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. சார், என் பேர் வெற்றி. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். வெற்றி இல்லை, இது வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் சாகசங்கள் நிறைஞ்ச கதை இது கிடையாது. பட் இது வந்து ஒரு சர்ச் பேஸ்டு கதை. இது ஒரு ஒரு மர்டர் அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது, எது நடக்குது, எதனால் நடக்குது, அது மாதிரியான விஷயங்கள், ஒரு சர்ச், அதை தேடல், அது மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்து நாங்கள் பேசியிருக்கோம். அசோக் செல்வன் வந்து நாங்கள் படம் ஆரம்பிக்கணும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து யார் வந்து இதுக்கு வந்து அந்த வெற்றின்ற மெயின் லீட் அதாவது மேல் லீடாக பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசும்போது ஆல்ரெடி இவர் பண்ணிட்டார். அசோக் வந்து சுதுகம் முடிச்சுட்டு வில்லா பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு தான் தீபன் சக்கரவர்த்தி அண்டு நலன், அவரும் வந்து என்னுடைய நண்பர் தான். அவர் அவங்ககிட்ட நாங்கள் பேசும்போது அவங்க கொடுத்த இன்புட்ஸ் வந்து அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய மெனக்கடல் அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு நிறைய இருந்தது. ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்து அசோக் வந்து இந்த ஸ்டோரிக்கு ஆப்டாக இருப்பார்னு நாங்கள் எடுத்தோம். அது போக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா த்ரோ அவுட் த ஃபிலிம் அந்த மெயின் லீடு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். த்ரோ அவுட் த ஃபிலிம் அந்த எனர்ஜி லெவல் குறையாமல் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அசோக் கரெக்டாக பண்ண முடியும் நாங்கள் டிசைட் பண்ணோம். அசோக்கை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் தென் ஃபீமேல் லீடு வந்து ஜனனி ஐயர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மதுன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மதுன்ற கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஒரு இன்னசென்ட்டான, ஒரு எதை சொன்னாலும் நம்பக்கூடிய, ஒரு ஒரு ஜெனூனான ஒரு பர்சன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களுக்கு வர ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஹாப்பி. இல்லை, தினேஷோட கேமரா வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹைலைட்னு சொல்லலாம். தினேஷ் வந்து சுதுகம் பண்ணும்போதே அவர் வந்து இந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து ஒரு ஒரு மேஜர் ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றதை நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணோம். பிகாஸ் இந்த போஸ்ட் இன்டர்வலில் வந்து ஸ்டோரியோட ட்ராவல் வந்து வித்தவுட் டயலாக்ஸ் பெரிய சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து விஷுவலும் மியூசிக்கும் ஹோல்ட் பண்ணோம்.
அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். இந்த படத்தில் த்ரில்லருக்கான சஸ்பென்ஸ்க்கான அந்த மூட் செட்டிங், லைட்டிங் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து நிறைய மெனக்கெட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் நம்ம நம்பிக்கையை மாற்றிடும். நிவாஸ் பிரசன்னா மியூசிக் பண்ணியிருக்காரு ஐந்து பாடல்கள். ஐந்து பாடல்களுமே எங்களுக்கு வந்து வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அண்டு எல்லோருமே வந்து இதை வந்து பாடல்களை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதில் நிறைய பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்ஸ் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கு. பிஜிஎம் பாயிண்ட் ஆஃப் வியூ, பிஜிஎம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிஜிஎம்மை எந்த அளவுக்கு மெனக்கெட்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி நாங்கள் வந்து சீன்ஸை ஒவ்வொரு சீன்ஸையுமே வந்து எலிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ பிஜிஎம்மும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எடிட்டர் லியோ ஜான்பால். படத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப பேக்டாக கொடுக்கணுன்றதுல வந்து ரொம்ப குறியாக இருந்தோம். ஸோ அது வந்து லியோ வந்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகள். இவ்வளோ நேரம் என்னுடைய இன்டர்வியூ பார்த்தீங்க. நீங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த சஸ்பென்ஸ் எலமெண்ட், அந்த ஃபேக்டரை மட்டும் நீங்கள் வந்து ரிவீல் பண்ணாமல் இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்தியா கிட்ஸ் நேயர்களுக்கு என்னோடய வணக்கம். நான் தான் நிவாஸ் பிரசன்னா, தெகிடி படத்தோட மியூசிக் டைரக்டர். தெகிடி பட வாய்ப்பு எனக்கு திங்க் மியூசிக் மூலமாக வந்து சிவி குமார் சார் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க. ஃப்ரம் சந்தோஷ் ஃப்ரம் திங்க் மியூசிக், அவர் தான் சிவி குமார் சார்கிட்ட என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவர் மூலமாக தான் நான் என்னோடய டைரக்டரை மீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் அந்த டோட்டல் விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. படத்தில் மொத்தம் அஞ்சு பாட்டு இருக்குது. அஞ்சு பாட்டுக்கு நாலு பாட்டு வந்து கபிலன் சார் லிரிக்ஸ் எழுதினார். இன்னும் ஒரு சாங்க்கு வந்து என்னுடைய நண்பர் குறிஞ்சி பிரபா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அஞ்சு பாட்டுமே வந்து ஒரு சாங் வந்து சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு. இன்னொரு சாங் ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க. இன்னொரு ஒரு சாங் விண்மீன் விதைகள்ங்கிற சாங் அபய் ஜோத் புர்கர் சைந்தவி. அப்புறம் யார் எழுதியதோ சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. அப்புறம் இன்னொரு கண்களை இன்னொரு பேத்தா சாங் வந்து அஜித் அசோக் பாடியிருக்காரு. எழுதியதோ எனக்கெனவோ கவிதையினை நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா. மர்டர் மிஸ்ட்ரி சவால்ங்கிறது வந்து நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிற மர்ம படங்கிறதுப்போ வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஒரு இதுவுமே என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணினேன். ஸ்பெஷல்னு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நானே சொல்ல முடியாது. நான் வந்து அந்த சீனுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து பண்ணியிருக்கேங்கிறதுல நான் ரொம்ப இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்த்து எங்களோட எங்களை மாதிரி யங் டீமை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள்.